தொடர்பாக ஊழலுக்கு எதிரான முன்னணி தொலைத் தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் வைஃபை வலையங்களை அமைத்து அதிவேக இணைய வசதியை பெற்றுத் தருவதாக தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட கூகுள் லோன் திட்டம் தொடர்பில் தற்போது நாட்டிற்குள் பாரிய சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் அது தொடர்பான தெளிவூட்டம் அவசியம் என தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் வசந்த் தேசப்பிரியவுக்கு அறிவித்துள்ளது. ராமாண்ட நிறுவனத்தின் ஊடாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படுகின்றமை சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக முன்னணியின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரரின் கையெழுத்துடன் அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகள் இலங்கை வம்சாவளியான அமெரிக்க வர்த்தகருக்கு சொந்தமாக உள்ளதென சுட்டிக்காட்டும் ஊழலுக்கு எதிரான முன்னணி இந்த நிறுவனத்தின் ஊடாக பிலிப்பைன்ஸிலும் இலங்கையிலும் அலைக்கற்றைகளை கொள்வனவு செய்யும் முயற்சி நிலவுகின்றமை தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாடொன்றின் அலைக்கற்றை என்பது தேசிய வளம் என்பதால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போர்வையில் இத்தகைய கொடுக்கல் வாங்கல்கள் முன்னெடுக்கப்படுமாயின் அது தேசிய பேரழிவாக அமையும் என முன்னணி அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் வைஃபை வலயங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கூகுள் லோன் திட்டம் நாட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. அதனை சிறப்பான விடயமாகவே நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். கூகுள் பலூன் ஒன்றை நாம் கண்டோம், பின்னர் அது சரிந்து விழுவதையும் கண்டோம். அதுடன் அரசாங்க தரப்பிலிருந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூகுள் பலூன் திட்டம் வெற்றி அளித்துள்ளதா, தோல்வி கண்டுள்ளதா, இந்த திட்டத்தை கூகுள் நிறுவனம் முன்னெடுக்கின்றதா அல்லது நிறுவனங்கள் முன்னெடுக்கின்றன என கேள்விகள் நாட்டில் நிலவுகின்றன. மக்களிடமும் இந்த கேள்விகள் உள்ளன. இந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு உரிய பதிலை கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். ஆண்டுவ அனிவாரியம் பெஹதிலி பிரகாஷியா ஜனதாவோட கலித்துவிக்கிற காரணத்தமாய் அப்பி அவதாரணே கரான். இதேவேளை இந்த திட்டம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கங்கேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். தொலைபேசி வாயிலாக கருத்து வெளியிடுவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்த முகுந்தன் கனகே எமது கலையகத்திற்கு வருகை தந்து கருத்து வெளியிடுவதையும் நிராகரித்தார். அவரது அலுவலகத்திற்கு வருகை தந்து கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அவர் தொடர்ந்து கூறினார். நாம் வழங்கிய சந்தர்ப்பத்தை முகுந்தன் கனகே நிராகரித்ததுடன் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நாம் கட்டுப்படவில்லை என்பதே எமது நிலைப்பாடாகும். அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கு நாம் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தோம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம்.